அண்ணாமலை இந்த பிரஸ்ல பேட்டி கொடுக்குறப்போ எப்பயுமே ஒரு ஃபயர் இருக்கும். ஆனா இன்னைக்கு அண்ணனோட பேட்டியை பாக்குறப்போ ஏதோ தீஞ்சு போன ஒயர் மாதிரி இருந்துச்சு. அந்த முன்னாடி இருந்த அந்த ஃபோர்ஸ் இல்ல ஆரம்பத்துல பேசினாரு பாத்தீங்களா, வந்த புதுசுல ஆவாங்கண்ணா இல்லைங்கண்ணா போங்கண்ணா வாங்கண்ணா, அதே மாதிரி அந்த பணிவு இன்னைக்கு அண்ணன்கிட்ட தெரியுது, பயங்கரமா தெரியுது. அது வந்து இப்ப ஐயா அண்ணன் வேற டெல்லிக்கு போறாரு. ஆனா டெல்லிக்கு போறது ஏன் விஷயத்தை பத்தி பேசுறது இல்ல, ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஏன் மேல யாரும் ரிப்போர்ட் கொடுக்கல, நான் போய் ரிப்போர்ட் கொடுக்க போறேன் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுக்காக தான் டெல்லி போறேன் அண்ணே அடிச்சு சொல்லிட்டேன். அதே மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள், அரசியலுக்கு நான் இல்லை, திடீர்னு அரசியலை விட்டு வெளில போனால் நான் விவசாயம் பார்ப்பேன். அதான் இந்த 5000 ரூபா அந்த பொட்டி கடை வைப்பேன், 50000 ரூபா அந்த மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் ரூபா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லுவாப்பில் இல்லையா சூர்யா. அதே மாதிரியே அண்ணன் இங்கே சொல்லியிருக்காரு. இப்போ அண்ணனை யாரும் வந்து வெளியில் போக சொல்லுவாங்களா, இல்லை அண்ணன் வந்து நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிறதுக்காக போகிறாரா, அதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. ஆனா அண்ணே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பதவியெல்லாம் ஒரு வெங்காயம் மாதிரி, எனக்கு இந்த பதவி மேல ஆசையே கிடையாது. ஆனா அதே அண்ணன் தான், நான் ஒண்ணு கம்பெனிக்கு மேனேஜர் இல்லை, நான் கம்பெனியோட ஓனர், இந்த பிரான்ச்சோட ஓனர், அதாவது நான் வந்து ஒரு தலைவராக தான் முடிவெடுப்பேன். அதையும் அண்ணன் தான் சொல்லணும். அப்படி தலைவராக தன்னந்தனியா தன்னிச்சே அடுத்த முடிவுக்கு தான் இப்ப கூப்பிட்டு வச்சு தண்ணி குடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு வந்து இங்கேருந்து சில பேர் சொல்லலாம். ஆனால் என்ன நடக்கும்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க வந்து அண்ணனை ஸ்ட்ராங்காக பேக்கப் பண்ண போகிறாங்களா, இல்லை அண்ணனை குப்புற படுக்க போட்டு உருட்ட போகிறாங்களா அப்படின்றது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அதை அப்படியே வெளியில் யார் இவரும் சொல்ல மாட்டாரோ அவங்களும் சொல்ல மாட்டாங்கன்னு வைங்களேன், அது வேறு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் இன்னொரு விஷயத்த சொன்னாப்புல, அதாவது யாரோ ஒரு பிரபல பிரமுகர், பிரமுகர் ஒருத்தர் பாஜகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ணன் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட வாழ்த்து மடலாம் அரசாங்கம் எழுதியிருக்கான் போலீஸ் ஸ்டேஷனில், அப்பேற்பட்ட ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. ஆனால் எனக்கு அவர் சேர்ந்தது தெரியவே தெரியாது. என்ன தான் தெரியும் உங்களுக்கு, ஐயா கட்சியில் யார் யார் சேர்றா போகிறா வாரா அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாநில நிர்வாகி, ஒரு மாநில நிர்வாகி சேர்ந்தது மாநில தலைவருக்கு தெரியாது அப்படின்னா ஒன்று உங்களை அவங்க மதிக்காமல் இருக்கணும், இல்லாட்டி அதை நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கணும், ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அது சாதாரணமான ஆள், ஏகப்பட்ட கேஸ் வாங்கின ஆள். எங்கள் ஆளு ஆல்ரெடி அவர்கிட்ட பேசி மனம் திருந்தி ஒருவேளை பாஜகவில் சேர நான் தெரியாமல் இயக்கிறேன், ஏதாவது காப்பகம் கீப்பகம் ஏதோ நடத்துறீங்கள என்ன, இல்லை மறுவாழ்வு மையம் ஏதாவது வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்கள, கட்சி தானே தெரியலை சார், நீங்கள் சொன்ன பதிலுக்கு அங்கே கேட்குறோம். அதே மாதிரி நான் பிடிச்ச புடியில் நான் நிற்பேன், யாருக்காகவும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸு நான் எப்பயுமே பண்ணுறதில்லை. அடுத்தவனை புகழ்ந்து பேசி அடுத்தவங்ககிட்ட வந்து இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நான் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் தான் சொன்னார், ஐயா மோடி மாதிரி அடுத்த 100 வருஷத்துக்கு எவனையுமே பார்க்க முடியாது, நாங்கள் மட்டும் என்ன மாத்தியா சொல்ல போகிறோம், இவரை மாதிரி இன்னொருத்தனுக்கு 100 இல்லை 1000 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. அது ஒரு தனி ரேர் பீஸ், அதெல்லாம் மாஸ்டர் பீஸ், இன்னொரு தடவை அதெல்லாம் மறுபடியெல்லாம் பிறந்து வராது. ஐயா மாதிரி இன்னொருத்தர், ஐயா ஒருத்தர் போதும். அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் போகிறது எது வேணாலும் நடக்கலாம். அவர் சூட்சமமாக சொல்லிட்டு போயிருக்கார், என்ன வேணாலும் நடக்கலாம், நான் எதுக்கும் தயாராக தான் இருக்கேன். அதே மாதிரி வாக்கு வங்கிகள், 57% பேர் 36 வயசுக்குள்ளே இருக்காங்க, அதுக்காக ஊர் பூரா போய் சொல்லிட்டு இருந்தால் எல்லாருமே உண்மையில் நம்பி ஓட்டு போட்டுருவாங்கல்ல என்ன அப்படின்னு அவங்களே தான் கேட்பாங்க. இப்போ அந்த 36 வயசு தான் பிரச்சனையே, அத்தனை பேரும் டீட்டெயிலிங் பண்ணுறாங்க, யாருமே வந்து நம்ம அப்படியே பேசணும்னா ஓகே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பின்னாடி நின்று கட்டி பிடிக்க போகிறது கிடையாது, குத்தி பார்ப்பாங்க இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ட்டு. அதனால் அதெல்லாம் பார்த்துங்க. ஆனால் அண்ணன் அரசியலில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் மாறி இருக்கு, மாறாமல் கிடையாது. ஆனால் அந்த மாற்றம் அண்ணனோட சில பல விஷயங்களால் வந்து ஏமாற்றமாக போய் முடிஞ்சிருக்கு. அங்கே தான் அண்ணன் அவரை ஏமாறாமல் நம்மளையும் ஏமாற்றாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஏறி மேலே வரணும் அப்படின்றது.